நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டோம். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேப்பின் தொடர்ந்து சென்னை. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா வருது. ஓகேங்களா, மிஸ்ட்ரி ஷாப்னு கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா அவ்வளோ ப்ரூஃபோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்திருக்கோம். அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நிறைய அப்டேட்ஸ் பார்க்க போகிறேன். அண்ட் பேக்ரவுண்டில் ஓர கேம் பிளே பார்த்தீங்கன்னா பைரோ கேமிங், அவர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பைரோ வாரியர் கேமிங் நேற்று வீடியோ பார்க்கறவங்க பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ரெக்கார்டு படைச்சி தமிழண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எத்தனை கில்லு அதாட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரேங்க்டு மேட்ச்சில் 38 கில் அடித்து அன்கூஸ் ரெக்கார்டை பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு வீடியோ பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்தீங்கன்னா பேசியிருப்போம். ஓகேங்களா, அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, ஒன் செகண்ட் நான் உங்கள் கேபி நம்பர் ஒன் வாங்க இந்த வீடியோவில் போயிடலாம். கைஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கான்டெஸ்ட் தான். இந்த ஒரு கான்டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கோடா ஷாப் தான் நடத்துதாங்க. அதாட்டு பார்த்திங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி அடுத்து கமெண்ட் பண்ணி இன்னும் நிறையெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த ஒரு அது என்னது அந்த ஒரு போஸ்ட் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹலாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 150 பேருக்கு நம்ம கொடுக்காங்களாம். நம்மளும் பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணதில் பார்த்திங்கன்னா தப்பே இல்லை. பார்ட்டிசிபேட் பண்ணால் துட்டுலாம் கேட்க மாட்டாங்க, ஹலாக் ஏதோ சென்ட் பண்ணி விடுவாங்க. நம்மளுக்கு லக் இல்லைனாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மா எப்படி சொல்கிறது, சும்மா பட்டாபாகியம் படாட்டி லேகியம் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா கிடைச்சா லக்கு, இல்லைனா போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளுக்கு எப்போனா ஹலாக் எடுத்துக்கலாம். ஹலாக் இல்லாதவங்களுக்கு இது ஓகேங்களா, அதுவும் டிஜி ஹலாக் தராங்க. வெறும் ஹலாக் இல்லை, டிஜி ஹலாக்கு அந்த பந்தலோடு தருவாங்க, அவ்வளோதான் கைஸ். அடுத்து நடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன் 24ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கோப்ரா அசசைன் பண்டில் பார்த்திங்கன்னா சாரி கோப்ரா பண்டிலா கோப்ரா பண்டில் வந்த ஒரு ஈவெண்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸிங் பண்டிலும் பார்த்திங்கன்னா வரப்போது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோப்ரா பண்டில் பிடுங்கிற மாதிரிலாம் டைமண்ட் வந்து பிடுங்க மாட்டாங்கன்னு நம்ம பார்த்திங்கன்னா நம்பலாம். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அந்த ட்ரெஸ் பண்டெல்லாம் வச்சு என்னத்த கலெக்ஷனில் வாங்கி போடுறாங்களோ வாங்கி போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஃப்ரீ ஃபயருக்கு சம்பளம் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத எடுக்கணும், தேவையில்லாததெல்லாம் பார்த்திங்கன்னா எடுக்க தேவையே இல்லை. அண்ட் இந்த ஒரு பண்டல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் தான் வரப்போது. என்றைக்கு பேர் வரப்போதுன்னு கேட்டிங்கன்னா 24ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, அந்த ஒரு பைக்கு ஸ்கின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லாகின் ரூபாட தராங்க பார்த்திங்களா. அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டல் சாரி இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்திங்கன்னா வரப்போகுது. மாஸ்க்கு ஃபிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இதில் தான் வரப்போகுது. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் அப்டேட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு என்னது ப்ரீ ஆர்டர்லாம் தருவாங்க பார்த்திங்களா. அதாட்டு பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கான ப்ரீ ஆர்டர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் பிரிண்ட் தான் பார்த்திங்கன்னா ப்ரீ ஆர்டர். ஓகேங்களா, அந்த ஒரு எப்படி சொல்கிறது 1000 டைமண்ட் கொடுத்து பார்த்திங்கன்னா எலைட் போடுவீங்களா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதுதான் பார்த்திங்கன்னா ரிவார்டு. ஓகேங்களா, அண்ட் மே மாதத்துக்குள்ளதும் பார்த்துடலாம். ஓகேங்களா, மே மாதத்துக்குள்ளது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கேட் போர்டு தான். ஓகேங்களா, இந்த ஒரு ஸ்கேட் போர்டு பார்த்திங்கன்னா அந்த இதில் இல்லையோ, ஆமாம் அந்த இதில் இல்லை, அந்த எலைட் பாஸில் இல்லை, ப்ரீ ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கைஸ் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு M10 பார்த்திங்கன்னா எவ்வளோ M10 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேடர் வீலில் வரப்போது. அந்த ஒரு ஃபேடர் வீலில் பார்த்திங்கன்னா கூட சேர்ந்து என்னென்ன ரிவார்ட்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பேக். ஓகேங்களா, அந்த ஒரு பேக் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபேடர் வீலில் இருக்கலாம், இல்லைனா பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் 2 ரிவார்டு இருக்குது. அதை பார்த்திங்கன்னா ஃபேடர் வீலில் வச்சுட்டு இதை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டாப் அப் விண்டா இல்லை வெபி விண்டா கூட கொண்டு வரலாம். ஆனால் ஃபேடர் வீலில் இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பர் பேக் தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு மே எலைட்டா போன வருஷத்தோட மே எலைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பேக் இருக்கும், பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து இது வந்து சுத்தலாம் செய்யாது. நம்ம வந்து கண்டினியூஸாக ஜம்ப் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரெக்கே அப்படி சிறகடிச்சு பறக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அப்படி பார்த்திங்கன்னா அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஒரு பேக்கில் பார்த்திங்கன்னா அப்படி சிறகடிச்சு பறக்கிற மாதிரி அந்த ஒரு 2 ரெக்கை பார்த்திங்கன்னா அப்படி வந்து அடிச்சுட்டே இருக்கும். ஓகேங்களா, அது வந்து எப்போது இருக்குமா தெரில, ஆனால் வந்து அந்த கண்டினியூஸாக ஜம்ப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் 2 ரிவார்டு இருக்குன்னு சொன்னியே ப்ரோ, அதெல்லாம் காட்டு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஒரு கார் ஸ்கின் தான். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் இந்த ஒரு கார் ஸ்கின் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட்டில் தான் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு கார் ஸ்கின் இல்லைனா ஒரு லூட் பாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஒரு லூட் பாக்ஸும் பார்த்திங்கன்னா இந்த இது கூட சேர்ந்தது தான். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். இல்லைனா இந்த ஒரு பேராசூட். ஓகேங்களா, அந்த மூணு தான் பார்த்திங்கன்னா வரும். அதாவது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து எப்படி சொல்கிறது, ஒன்று வந்து டாப்அப் வீனில் கொண்டு வந்துட்டு மீது 2 பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதில் சேர்த்து வச்சிடலாம். ஓகேங்களா,
ஸோ இஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னா சம்மருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்டில் கிட்டத்தட்ட ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் சேர்த்தா நாலு பண்டில் வருது ஓகேங்களா. இந்த ஒரு சிக்ஸ் பேக்ஸும் அந்த ஒரு பண்டிலும் வருது அண்ட் அந்த ஒரு பச்சை கலர் மஞ்சள் கலர் அண்ட் பச்சை முடி எல்லாம் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோ சொல்லியிருப்போம். அந்த ஒரு ட்ரெஸ் பண்டிலும் பார்த்திங்கன்னா வரப்போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா சம்மருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களே பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த சிக்ஸ் பேக்ஸோட அந்த ஒரு செஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சம்மர் 2021 அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா. அதுவும் போது அப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த ரெண்டு பண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த பண்டில்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சம்மர் ஸ்பின்னாக அந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா மேல் பண்டில். இந்த மேல் பண்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. அந்த சிக்ஸ் பேக் சூப்பராக இருக்குது, செப்பல் சூப்பராக இருக்குது அண்ட் சம்மர் பண்டில்னால் இப்படி தான் கொடுப்பாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. அண்ட் ஃபீமேல் பண்டில் பார்த்திங்கன்னா இது தான் ஓகேங்களா. இந்த ஃபீமேல் பண்டிலை பற்றி பேசுறதுக்குலாம் அவ்வளோ இதெல்லாம் இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். அடுத்த அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சமான ஒரு அப்டேட் தான். என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எலைட் பாஸோட டிஸ்கவுண்ட். எலைட் பாஸோட டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு 100% கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஏன்னா இது கொடுத்த எல்லா சர்வர்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா சர்வருக்கும் ஒரு கேலண்டர் விடுவாங்க. அந்த ஒரு கேலண்டரில் சாரி ப்ளூ பிரிண்ட் விடுவாங்க. அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லா சர்வர்லேயும் இந்த ரெண்டு ட்ரெஸ் பண்டில் வச்சு கூட ஒரு எலைட் பாஸ் வச்சு மிஸ்ட்ரி ஷாப் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொட்ட எழுத்தில் எழுதியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ரெண்டு பண்டில் வச்சு ஒரு மிஸ்ட்ரி ஷாப் கன்ஃபார்மாக வரும் ஓகேங்களா. நான் உங்களுக்கு அதை ஸ்க்ரீன்லேயே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணேன். அண்ட் தேங்க்ஸ் டு ஏடிஎம்எம் கேமிங் ப்ரோ. ஏன்னா அவரோட இதிலேருந்து தான் ஆட்டையப்பட்டது. இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 100% கன்ஃபார்மான ஒரு ஈவெண்ட் தான் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட்டு பார்த்தோம்னா உண்மையாலே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நிமிஷம் தலை சுற்றிட்டு நான் வந்து தண்ணியெலாம் குடிச்சிட்டு எடுத்து திருப்பி வந்து பார்க்கேன். அதே தான் இருக்குது, எனக்கு நம்பவே முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா போன அதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஏர் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா மாறுது ஓகேங்களா. அந்த ஒரு இதில் பார்த்திங்கன்னா நம்ம வேறு எதுவுமே சொல்ல முடியாது. அண்ட் போன இதிலலாம் பார்த்திங்கன்னா லெஜெண்டரி அமௌண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த தடவை ஒரு படி மேலே போய் பேஜு எலைட் பஸ் டைமண்ட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா 29 ஆஃபர் 10 ஆஃபரில் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன ப்ரோ ஆர்பி 5000 போட்டிருக்கு, 5000 ரூபாயா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியன் சர்வர். அதனால் பார்த்திங்கன்னா ஆர்பி 5000 ஆர்பின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கன்வெர்ட் ஆர்பி இன்ட்டு INR அப்படின்னு பார்த்திங்கன்னா நெட்லேயே போய் அடிச்சு பாருங்கள். 5000 ஆர்பி பார்த்திங்கன்னா வெறும் 25 ரூபா 66 பைசாவா அதுதான். அதனால் பார்த்திங்கன்னா இது ஒரு 29 ஆஃபர் அவங்களுக்கு, அவங்கள பொறுத்தளவில் இது ஒரு 29 ஆஃபர் மாதிரி தான். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே எடுத்துருவாங்க. இந்த ஒரு இது நம்மளுக்கு வருமானம்னு பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் அதாவது கோடியில் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஒரு ட்ரை சீரீஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக கொடுத்து தான் ஆகணும். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் பார்த்திங்கன்னா சாரி ஒரு லைவ் பார்த்திங்கன்னா வச்சு 24ஆம் தேதி என்னமோ சொல்லியிருக்காங்கன்னு தெரில, கிராண்ட் ஃபைனல் என்றைக்குன்னு தெரில. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கும்பிடுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் நம்மளுக்கு இந்த மூணு இதுக்கு பார்த்திங்கன்னா நடக்கு. அந்த ஒரு மூணு கண்ட்ரியும் பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு அமௌண்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக இந்த ஒரு கும்பிடுற சாமி அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த வேர்ல்டு சீரீஸில் என்ன ப்ரோ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம யாருக்குமே வீடியோ போட்டோம். அந்த ஒரு வெக்டார் எடுத்து இங்கேயும் அங்கேயும் அப்படி சுட்டுட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு கோப்பையை பார்த்திங்கன்னா கையில் பிடிப்பார் பார்த்திங்களா, அந்த ஒரு அமௌண்ட்டு தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன்லாம் இல்லை அதான் உண்மை. ஏன்னா வேர்ல்டு சீரீஸ் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட ரெக்கார்டே படைச்சிட்டாங்க ஃப்ரீ ஃபயர். அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேல்டு சீரீஸ் நடந்து லைவ் வாட்சிங் 2 மில்லியன் அதாவது பார்த்திங்கன்னா 20 லட்சம் தான், ஆமாம் 20 லட்சம் லைவ் வாட்சிங்கை பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. இந்த தடவை கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த தடவை அதிகமாக ஃப்ரீ ஃபயர் எல்லாம் ஏற்றிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வெறியாக தெரியுதாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கூட்டத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா. ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஓகேங்களா. இந்த வீடியோ உள்ள எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு லைக்கை கொடுத்து விட்டு போயிருங்க. அப்படி பார்த்திங்கன்னா நல்லா இருந்ததுரா நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. நல்லா இல்லைனா கேவலமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. அண்ட் நம்ம என்ன நம்ம ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான தொட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்படி ஒரு பைத்தியக்காரன் தினமும் பார்த்திங்கன்னா வளரிக்கிட்டு இருக்கான். இப்படி அப்டேட் சொல்லுதான், அப்படி அப்டேட் சொல்லுதான். அப்படி நடுவில் நடுவில் தேனை மானை பொன்மானை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு அப்படி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே கைஸ், இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.